அஸ்லாமு அலைக்கும் அண்ட் ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி காலையில் நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது, உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ரெசிபிக்கு கூடவே இன்னொரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபில் வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து செவ்வாழை பழம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செவ்வாழை பழமில் ஒரு பாதி பழம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இனிப்புக்காக ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் இல்லாட்டி தேன் சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், ஏன்னா வாழைப்பழத்துலேயே நமக்கு இனிப்பு இருக்கும். அடுத்தது காஞ்ச கருப்பு திராட்சை ஒரு நாலஞ்சு எடுத்திருக்கேன், ரெண்டு முந்திரி, ரெண்டு பாதாம், அப்புறம் ஃப்ளாக் சீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆலி விதை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். பம்ப்கின் சீட் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஃப்ளாக் சீட், பம்ப்கின் சீட் வந்து இதில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா ஃப்ளாக் சீட், பம்ப்கின் சீட் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆலி விதை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, பம்ப்கின் சீடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாதாம், முந்திரி, காஞ்ச கருப்பு திராட்சை, இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, பவுடர் ஆக்கிற வேண்டாம். இதுக்கு கூட ரெண்டு பேரிச்சம்பழம் நம்ம சேர்க்கலாம். பேரிச்சம்பழத்தில் வந்து அயன் சத்து நிறையா இருக்குது. ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்களாம் டெய்லியுமே பேரிச்சம்பழம் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நான் ரெண்டு பேரிச்சம்பழம் அதில் இருக்கிற சீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் மேஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு வாட்டி இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வாட்டி கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்ணுன்னு தான் உங்களுக்கு தோணும். இதை வந்து கட்டாயம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், மார்னிங் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து ரெண்டு வீட் பிரெட் எடுத்திருக்கேன், ஒயிட் பிரெட் அவாய்ட் பண்ணிக்கோங்க, வீட் பிரெட் வந்து ஓகே. இந்த வீட் பிரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை உள்ளே ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ட்ரை நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம டெய்லியுமே ஒன்று ரெண்டு சாப்பிட்டுக்கிறது நல்லது. சில பேருக்கு வெறும்னே சாப்பிட்டா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரெட்டில், ஜூஸு, அப்புறம் ஸ்மூதி இந்த மாதிரி ஐட்டம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஃப்ளாக் சீட்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்லேருந்து, ஹேர்லேருந்து நம்ம உடம்புக்கு ஃபுல்லாகவே நிறையா நன்மைகள் தரும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நான் இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு பேனில் வச்சு ரெண்டு பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆனக்கப்புறமா நம்ம ப்ரெட்டை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நான் இப்படி சேர்த்துட்டு அதை அப்படியே திருப்பி இன்னொரு சைடுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ தட் அந்த ரெண்டு சைடுமே பட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்குன்றதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி மேலாப்பில் அழுத்தி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ப்ரெட்டு டோஸ்ட் ஆகும். ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கட்டும், லைட்டாக மேலாப்பில் இப்படி அழுத்தி விடுங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது இதை நம்ம ரெண்டு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. வாரத்தில் ரெண்டு மூணு வாட்டியாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பாருங்கள். நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் தரக்கூடியது. ஸோ எப்போவுமே இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்பப்போ வாச்சு எடுத்துக்க பாருங்கள். ரெகுலராக எடுத்துக்க முடியலனாலும் இதே மாதிரி நீங்கள் சப்பாத்திலேயே ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஒன்று ரெண்டு நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு என்னடா ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இதை வந்து ரெகுலராக நீங்கள் சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்பீங்க. அடுத்த ரெசிபி பிரெட் ஸ்லைஸில் வந்துட்டு வாழைப்பழம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இல்லாட்டி உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இதுக்கு மேலே நல்லா கிரேட் பண்ண சீஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சீஸ் வந்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் நான் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பிரெட் ஸ்லைஸை அது மேலே வச்சிடலாம். ரொம்ப கம்மி ஃப்ளேமில் வைங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பேனில் லைட்டாக பட்டர் போட்டுக்கோங்க. போட்டு இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் வச்சுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே சீஸை வந்து அப்படியே மெல்ட் பண்ணவும் வைக்கலாம். பட் நான் வந்து ஜஸ்ட்டு திருப்பி போட்டு ஒரு 10 செகண்ட் வச்சு விட்டு மட்டும் நான் எடுத்துட்டேன். இது வந்து சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ஈவினிங்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக காலையில் சாப்பிட்றதுக்கு பாருங்கள். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்த 2 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.